ஓம் சாய்ராம் சாயி பக்தைகளும் பாபாவும் ஷாமாவின் மைத்துனியும் பாபாவும் ஷாமாவின் மைத்துனிக்கு பிளேக் நோய் தீர்த்திட்ட பாபா அந்த பெண் நலமாய் வாழ அருள் செய்திட்ட பாபா எப்பேற்பட்ட நோயும் சாயி முன் வைத்திட்டால் தீர்ந்திடும் பக்தனுடைய மனம் உந்தன் முன் நன்றி கூறும் தீராத நோய் தீர்த்திட்ட சாயி பக்தனுடைய தீராத சாபமும் போக்கிட்ட சாயி ஷாமாவினுடைய தம்பியான பாபாஜி என்ற கிராமத்திற்கு அருகிலே தங்கியிருந்தார் ஒருமுறை அவருடைய மனைவியானவள் ஜுரத்தினாலும் பிளேக்கு கட்டியினாலும் பாதிக்கப்பட்டாள் அவளுக்கு கடுமையான ஜுரம் ஏற்பட்டது மட்டுமல்ல அடி வயிற்றின் அருகிலே இரண்டு பெரிய கட்டிகள் இருந்தன பாபாஜி ஷீரடிக்கு ஓடி வந்து ஷாமாவிடம் எப்படியாவது பாபாவிடம் கூறி என்னுடைய மனைவிக்கு பரிபூர்ண நலனை நீங்கள்தான் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று அவரிடம் வேண்டினார் பாபா அவரையும் அழைத்து கொண்டு பாபாவிடம் சென்று வழக்கம் போல பாபாவினுடைய திருப்பாதத்தை பணிந்து தன்னுடைய தம்பியானவர் வந்திருக்கக்கூடிய அந்த காரணத்தை பற்றி கூறினார் எப்படியாவது இந்த பிளேக் நோயையும் ஜுரத்தையும் நீங்கள் பரிபூர்ணமாக குணமாக்க வேண்டும் என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டார் மட்டுமல்லாமல் எனக்கு கொஞ்சம் அனுமதி கொடுங்கள் நான் என்னுடைய தம்பியோடு கூட சென்று அவருடைய மனைவியை நான் பார்த்துவிட்டு வருகின்றேன் என்று கேட்டார் பாபா கூறினார் இரவு நேரமாகிவிட்டது நீ இப்பொழுது செல்ல வேண்டாம் என்று அவர்கள் இருவரையும் ஆசிர்வதித்து உதிப்பிரசாதத்தை கொடுத்து இதை கொண்டு போய் அவளிடம் கொடுத்து தடவி கொள்ள சொல்லுங்கள் அவள் பரிபூர்ணமாக குணவ குணம் அடைவாள் என்றார் ஷாமாவினுடைய தம்பி அந்த உதிப்பிரசாதத்தை பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு ஊருக்கு சென்றார் ஷாமா நள்ளிரவு முழுவதும் பாபாவிடம் தூங்காமல் பிரார்த்தித்து கொண்டே இருந்தார் தன்னுடைய வீட்டிற்கு சென்ற அவர் தன்னுடைய மனைவியினுடைய நெற்றிலே பாபாவினுடைய உதிப்பிரசாதத்தை தடவி விட்டு பிளேக்கு கட்டிகளின் மீதும் தூவிவிட்டு பிறகு சிறிது உதியை எடுத்து நீரிலே இட்டு கரைத்து அதையையும் அந்த மாதுவிடம் கொடுத்து உட்புறமாக அருந்து சொன்னார் அந்த உதிப்பிரசாதம் நீரானது உள்ளே சென்றவுடன் அந்த மாதுவிற்கு அந்த ஜுரமானது அப்படியே குறைந்து வேர்த்து கொட்ட ஆரம்பித்து விட்டது அந்த மாத அணவல் எப்பேற்பட்ட மருந்துகளை உட்கொண்டும் குணமாகாத அந்த ஜுரமும் அந்த பிளேக் கட்டியும் அந்த இரவிற்குள் படிப்படியாக குறைய ஆரம்பித்து விட்டன இரவு முழுவதும் பாபாவை துதித்து கொண்டே இருந்த ஷாமா எப்பொழுது விடியும் என்று காலையிலே விடிந்தவுடன் பாபாவிடம் திரும்பவும் சென்று அனுமதி பெற்றுக்கொண்டு தன்னுடைய தம்பியை காண்பதற்காக சென்றார் அவ்வாறு கிடைத்த பார்த்தபொழுது அவருடைய மனைவியானவர் ஜுரம் நீங்கி பிளேக்கு கட்டிகள் குறைந்து புத்துணர்வு பெற்றவராக மாறி அடுப்பிற்கு அருகிலே சென்று அந்த குடும்பத்திற்கான தேநீரை தயாரித்துக் கொண்டிருப்பதைக் கண்டு ஷாமா மிகவும் ஆச்சரியப்பட்டார் தம்பியிடம் என்ன அதிசயம் நடந்தது என்று கேட்டார் தம்பி கூறினார் உங்களிடமிருந்து நான் வந்தவுடன் பாபா கொடுத்த அந்த உதி பிரசாதத்தை அவளுடைய நெற்றியிலே இட்டேன் அவளை சுற்றி தூவினேன் பிளேக்கு கட்டிகளின் மீது தடவினேன் அவளுக்கு உட்புறமாக கொஞ்சம் அருந்துவதற்கு நீரிலே இட்டு கொடுத்தேன் வேறு எதுவும் நான் செய்யவில்லை என்று கூறினார் அவர் தேநீர் சாப்பிட்டுவிட்டு அந்த மாதுவையும் வணங்கிவிட்டு பாபாவிடம் நேரே வந்தார் தன்னுடைய வீட்டிற்கு கூட செல்லவில்லை நேராக துவாரகா மாய்க்கு வந்தார் வந்து பாபாவை சாஷ்டாங்கமாக பணிந்து கொண்டார் தேவா உங்களுடைய திருவிளையாடல் எப்படிப்பட்டது முதலிலே நாங்கள் பயப்பட்டு கலவரப்பட்டு நிலைகுலைந்து நின்றோம் எங்களை தட்டி கொடுத்து ஆசுவாசப்படுத்தினீர்கள் ஆனால் நாங்கள் எந்தெந்த ஜென்மத்திலோ செய்த ஊழ்வினைகளின் பயனை உங்களிடம் கரை சேர்ந்த நாளிலே அந்த கர்ம வினைகளும் அந்த ஊழ்வினைகளும் நீங்குவதற்கு நீங்கள் அருள் புரிகின்றீர்கள் இவை எல்லாவற்றையும் பார்த்ததற்கு நான் சாட்சியாகவே இருக்கின்றேன் நீங்கள் கூறினீர்கள் எல்லாவற்றையும் கடவுள் பார்த்து கொள்வார் கடவுளே நமக்கு தந்தையும் எஜமானரும் என்று கூறி அவள் விரைவிலே குணமாவாள் நீ இப்பொழுது இரவிலே போகாதே நாளை காலையிலே போய் என்று கூறினீர்கள் அதே போலவே நான் அவளை பார்த்தேன் அவள் பரிபூர்ண குணமடைந்து வீட்டிற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றாள் தங்களுடைய அனுகிரகம் பக்தர்களின் மேல் எப்பேற்பட்டது பாபா என்று கண் கலங்கி சாஷ்டாங்கமாக பாபாவினுடைய பாதத்திலே தலையை வைத்து அந்த மகா குருவிற்கு மகானுக்கு மகா அவதாரிக்கு அவர் நன்றி செலுத்தினார் தன்னுடைய தம்பி தம்பி மனைவி குடும்பத்தை பாபா பாதுகாத்ததற்காக நான் காலமெல்லாம் உங்களிடம் கடன்பட்டிருக்கின்றேன் என்று பாபாவை பார்த்து தழுதழுத்து ஷாமாவானவர் கூறினார் எனவே பக்தர்களாகிய நாம் எப்பேற்பட்ட நோய் வந்தாலும் எவ்வளவு கஷ்டத்திலே இருந்தாலும் எப்பேற்பட்ட கர்மாவானது நம்மை ஆட்டி படைத்தாலும் இந்த பிறப்பிலே நாம் கண்ட நம்முடைய குருவாகிய நம்முடைய ஷீரடி சாயிநாதனுடைய பாதத்தை பணிந்து அவருடைய பாதத்திலே நம்முடைய தலைகளை வைத்து அவரிடம் நம்முடைய மனக்குறைகளை கூறினோமானால் நிச்சயம் எல்லா குறைகளையும் அவர் ஏற்றுக்கொண்டு எத்தனையோ ஜென்மங்களிலே நாம் பெற்ற கர்மாக்களையும் ஊழ்வினைகளையும் அவர்தாமே போக்கி இந்த கலியுகத்திலே நம்மை கரை சேர்ப்பார் என்பதிலே எந்தவிதமான ஐயமும் இல்லை சாயை பணிக சாந்தி நிலவட்டும் ஓம் சாய்ராம்